ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம் தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2020 T20 உலகக்கோப்பை தொடரானது நடைபெறும் என்று ICCயானது அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதற்கான அட்டவணையை ICC வெளியிட்டுள்ளது. அதில் உலகக்கோப்பை தொடரானது 2020 அக்டோபர் மாதம் 18 தொடங்கி நவம்பர் மாதம் 15 வரை நடைபெறும் என்று அறிவித்துள்ளது. அதில் ஏ மற்றும் பி என்று இரண்டு பிரிவுகள் உள்ளன. இதில் ஏ பிரிவில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. அதில் மேலும் தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று வரும் இரண்டு அணிகளும் ஏ பிரிவில் இடம்பெறும். அதே போல பி பிரிவில் இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. இதிலும் தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று வரும் இரண்டு அணிகளும் இந்த பி பிரிவில் இடம்பெறும். கடந்த 2007 முதல் தற்போது வரை மொத்தம் 6 T20 உலகக்கோப்பையானது நடைபெற்றுள்ளது. இதில் 2007 இந்திய அணியானது முதலில் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றது. அடுத்ததாக 2009 பாகிஸ்தான் அணியும், 2010 இங்கிலாந்து அணியும், 2012 வெஸ்ட் இண்டீஸ் அணியும், 2014 ஸ்ரீலங்கா அணியும் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றது. மீண்டும் 2016 வெஸ்ட் இண்டீஸ் அணியானது இரண்டாவது முறையாக சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றது. T20 உலகக்கோப்பையை இரண்டு முறை வென்ற ஒரே அணி என்ற பெருமையை வெஸ்ட் இண்டீஸ் அணியானது பெற்றுள்ளது. இந்த இரண்டு உலகக்கோப்பைகளை வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெல்லும் பொழுது அந்த அணியை டேரன் சாமியை வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகக்கோப்பையில் இந்திய அணியானது எந்தெந்த தேதிகளில் எந்த நாட்டுடன் விளையாடப் போகிறது என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இந்திய அணியானது அக்டோபர் மாதம் 24 தன்னுடைய முதல் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை சந்திக்கிறது. அடுத்ததாக அக்டோபர் 29 ஏ பிரிவில் இடம்பெறும் தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று வரும் அணியுடன் மோதுகிறது. அடுத்ததாக நவம்பர் 1 இங்கிலாந்து அணியுடனும் நவம்பர் 5 பி பிரிவில் தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்று வரும் அணியுடன் மோதுகிறது. அடுத்ததாக நவம்பர் 8 ஆப்கானிஸ்தான் அணியுடன் மோதுகிறது. இந்த உலகக்கோப்பையை இந்திய அணியானது வெல்லுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.